Hey guys, welcome back to our channel HP Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல fish fry எப்படி பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலாம், subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Fish fry செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இந்த மசாலாவை கெட்டி இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா fish fry நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீனில் நல்லா மசாலா ஊறுற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மசாலா போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததும் உடனே திருப்பி விடாதீங்க, அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் உடனே திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலா உதிர்ந்துடும். இப்போ இது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே நம்ம மற்ற மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.